ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் நான் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து அவங்க ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ண போகிறோம். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நிஜமாவே நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியுமா அப்படின்றதான் இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி ஹேர் இந்த மாதிரி ஹேர் கூட அதில் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுவும் டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அயன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே லைட் எரியுது பிகாஸ் அது ஹீட் ஆகுறதுக்காக நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. டவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது திக்காக இருக்கணும். ஏன்னா அடியில் வச்சு நம்ம அயன் பாக்ஸ் மேலே வச்சு இழுப்போம். ஸோ அதுக்காக அதை பார்த்துக்கோங்க. அண்டு வந்து ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அண்டு ஹேர் வந்து குளிச்சிருக்கணும். ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்ககிட்ட சீரம் இருந்துச்சுன்னா சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சீரம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இப்போ என்னோடய ஹேரோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஃப்ரிஸியாக ட்ரையாக வேவியாக இருக்குன்றது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பாருங்கள் எப்படி டச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் சூடு இருக்குது. அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஓவர் ஹீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி முடியெல்லாம் பாதிலேயே பொசுங்கிட்டு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எனக்கே பயமாக இருந்துச்சு அயன் பாக்ஸ் வச்சு பண்ணுறது. எனக்கு எங்கடா பாதிலே கட்டாயி வந்துருமோன்னு அந்தளவுக்குலாம் பயமாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடவுளெல்லாம் கும்பிட்டுட்டு. ஸோ அயன் பாக்ஸை வச்சுட்டு அடியில் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுங்க, ஓகேவா? அண்ட் இம்பார்ட்டண்ட்டான நோட் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், அயன் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அயன் பாக்ஸ் ஆனில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆஃபில் இருக்கணும். என்னோடய அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், லைட் ஆஃபில் இருக்குது இப்போது. ஸோ ஆனில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் என்னோடய ஸ்ட்ரைட்னர் அவன் இதை பார்த்து நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா நிஜமாகவே ஸ்ட்ரைட்டன் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, நான் இந்த வீடியோ எடுத்துட்டு அண்ட் நான் கன்க்ளூஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணும்போது தான் இந்த வாய்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் பின்னாடி. ஸோ இதெல்லாம் இதனால் உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னென்னா, இது வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகலை. ஒரு 1 hour தான் மேக்ஸிமம், ஒரு 1 hour தான் ஸ்டே ஆகும். அது கூட கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். லைட்டாக ஹீட் ஸ்டேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கோம் பண்ண ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நேரம்லாம் ஸ்டே ஆகலை. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு அந்த சைட் ஸ்ட்ரைட்னானோடனே ஒரே குஷி ஆகிட்டு இந்த சைடும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டன் பண்ணேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த அயன் பாக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ என் கண்ணத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு. பிகாஸ் நம்ம கண்ணத்தில் கழுத்துலலாம் வச்சுட்டோன்னா அது அப்படியே பயங்கரமாக சுட்டுடும். ஸோ அது வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் ஹேருக்கு பண்ணலாம். நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, முன்னாடி வீட்டுக்கு அந்த 2 hairக்கு மட்டும்தான் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஸ்ட்ரைட்னர் ஆனவுடனே எனக்கு சரி ஃபுல் ஹேருக்கு பண்ணலான்ட்டு நான் ஃபுல் ஹேருக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அப்பப்போ போய் ஹீட் பண்ணிகிட்டு இருக்க முடியல, பிகாஸ் ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. ஸோ இருக்கிற ஹீட்டை வச்சு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நிஜமாவே ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. சரி வந்து இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றது நம்ம ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. இதுவுமே நம்ம இன்னும் கூட 2-3 times வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணால் இன்னுமே ஸ்ட்ரைட் ஆகியிருக்கும். பட் நான் ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுட்டேன். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த ஹீட்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ஃபிங்கரில் டச் பண்ணி பார்த்து தான் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சோன்னா அப்படியே கட் பண்ணிட்டு வர்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் அதை வந்து அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அண்டு உங்கள் ஹேரில் வந்து வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் பேரண்ட்டோட சப்போர்ட்டோட வந்து கொஞ்சம் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெட்டில் வந்து இந்த மாதிரி ஹேர் போட்டு இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது கூட ரொம்ப சேஃப் சைடு தான். ஸோ இது மாதிரி ரொம்ப சேஃபாக பத்திரமா வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது நிஜமாக ஒர்க் ஆகிருக்கு, பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் வீடியோஸ் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்.